வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் மறைந்த கேப்டன் அவர்களுக்கு கடைசி ஆசை அப்படின்ற ஒன்று இருந்தால் அது என்னவா இருந்திருக்கணும் கண்டிப்பாக இன்னும் பல லட்ச ஏழைகளுக்கு நம்ம உணவு வழங்கணும் அன்னதானம் போடணும் அப்படின்றது மட்டும் தான் இருந்திருக்கும் இந்த ஒரு விஷயத்தை யார் இனிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ நடிகர் புகழ் அவர்கள் பண்ணியிருக்காங்க இதை பற்றியும் கேப்டன் அவர்களோட தொழிலகத்துக்கு பல பேர் வந்துட்ருக்காங்களே அதை பற்றி தான் பல விஷயங்கள் பேசப்போகிற நிகழ்ச்சியில் போகலாம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரோடய துயிலகத்துக்கும் சரி இவரோட வீட்டுக்கும் சரி பல நட்சத்திரங்களும் அரசியல் பிரமுகர்களும் அவ்வப்போது அஞ்சலி செலுத்துறதுக்காக போய்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் கேப்டன் அவர்களோட வீட்டுக்கே போயிருக்காரு நடிகர் சிவ கார்த்திகேயன் அவர்கள் சென்னையில் தான் இருந்தால் அப்படி ஆனால் நாள் போகிற வாய்ப்பு கிடைக்கலையா என்னன்னு தெரியல இப்போ போயிருக்காங்க இவர் தன்னோட மனைவியோடவே கேப்டன் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு கேப்டன் அவர்கள் உருவப்படத்துக்கு மரியாதை செஞ்சுட்டு அவரோட குடும்பத்துக்கும் ஆறுதல் தெரிவிச்சிட்டு வந்திருக்காருங்க சிவகார்த்திகேயன் அவர்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சிவராஜ்குமார் அவர்கள் இவர் நடிப்பில் கேப்டன் மில்லர் படம் இருக்குல்ல அது இப்போ ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தோடைய ஈவென்ட் முன்னிட்டு இவர் இங்கே வந்திருந்தா அப்படி ஸோ ஒரு பகுதியாக கேப்டன் வீட்டுக்கே நேரில் போயிட்டு கேப்டன் உருவ படத்துக்கு மரியாதை செலுத்திட்டு குடும்பத்துக்கிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காருங்க கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் ஓகேவா அதுவும் அங்கே சூப்பர் ஸ்டார் வேற இவர் அப்போ ஏற்பட்ட ஒரு நபரே இந்தளவு தேடி வந்து அஞ்சலி செலுத்த முடியுதுன்னா நம்ம நடிகர்களில் சில பேர் வராமல் இருக்காமல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்களாம் என்னங்க சொல்கிறது அதுவும் பர்ஃபாமன்ஸை பெண்ணி பேடல் எடுக்கிறாங்க கேப்டனோட துயிலகம் முருகை பாருங்கள் அங்கே போய்ட்டு அஞ்சலி செலுத்துகிறேன்ற பேரில் அதெல்லாம் பார்க்குறப்ப தான் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னன்னா கேப்டன் மறைஞ்ச செய்தி பிரேக் ஆகிடுச்சு அந்த ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள்னு ரெண்டு நாள் வரைக்கும் அவரோட பூத உடல் இங்கே தான் இருந்துச்சு அப்போலாம் வர முடியாதாங்க உலகத்தில் எந்த வேணால் இருக்கட்டும் அதுவும் எந்த நடிகர்களுக்கிட்டே காசு பண்ணதுக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இருக்குது இவங்களால் ஒரு விமான டிக்கெட்டுக்கு செலவு பண்ண முடியாத கேப்டனுக்காக அப்போ வராமல் இப்போ வந்து ஐயோ அம்மன் கதறிட்டு இருக்காங்கன்னா என்னத்தை சொல்கிறது இவங்களை இதை பர்ஃபாமன்ஸுன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் நடிகர் கௌதம் கார்த்திக் அவர்கள் இருக்காங்களே அவரும் கேப்டன் அவர்களோட வீட்டுக்கே வந்திருக்காரு அவரும் மலர் தூவி மரியாதை செலுத்திட்டு கேப்டன் அவர்களோட உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திட்டு குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாருங்க அண்ட் இவங்களெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் சார் இருக்காருல டிரெக்டர் விஜய் அவர்களோட அப்பா அவரும் வந்திருக்காருங்க ஆக்சுவலாக அவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் லைஃப்பில் ஏன்னா எஸ்ஏசி சார் கேப்டன் அவர்களை வச்சு பண்ண படங்கள் இருக்க பாருங்க அந்த படங்கள் மக்களுக்கு கொடுத்த தாக்கம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் அதுவும் இந்த சொசைட்டியில் மிகப்பெரிய கேள்வி எடுப்ப மாதிரி தான் இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற படங்கள் அப்படி இருக்கும் கேப்டன் சாரும் எஸ்எஸ்சி சாரும் விஜய் சாரோட அந்த அறிமுக படம் இருக்குல்ல அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடைக்காதப்ப செந்தூர பாண்டின்ற படம் மூலமாக விஜய் சாருக்கும் ரெக்கக்னிஷன் கிடைச்சது இல்லை அதுக்கு காரணம் எஸ்எஸ்சி சாரும் கேப்டன் சாரும் தான் இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் நின்று இருக்காங்க விஜய் சாரோட குரோத்தில் அதை யாருமே மறுக்க முடியாத உண்மை அப்பேற்பட்ட விஜயகாந்த் நண்பர்னே சொல்லலாங்க எஸ்எஸ்சி சாருக்கு நான் கேப்டன் சாரை பொறுத்த வரைக்கும் டிரெக்டரோ ப்ரொடியூசரோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க அப்படின்னா இவர் எழுந்து நிற்பாராம் விஜயகாந்த் சார் சக நடிகர்கள் மூத்த நடிகர்கள் ஏன்னா வராங்கன்னா எழுந்து நிற்பாரான் உட்காரவே மாட்டாராங்க அவர் முன்னாடி இதை பல பேர் சொல்லி சிலாக வச்சுருக்காங்க அவ்வளோ பெரிய மனுஷங்களுக்குள்ள மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஆனால் கொடுப்பாருங்க ப்ரொடியூசர் வந்து கேட்டால் முதலாளிங்க நீங்கள் எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க உங்கள் முன்னாடி எப்படிங்க அப்படின்ற மாதிரி பேசுவாராம் ஆனால் வெளியே நம்ம பார்க்கறது கோபமான ஒரு அது இதுன்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் அந்த மனுஷங்களை இது போலியும் ஒரு பக்கம் இருக்குது அது பெருசாக யாருக்கும் தெரிய வரல ஸோ எஸ்எஸ்சி சார் வந்தவர் பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சு நெகிழ்ந்தாருங்க பயங்கரமாக நெகிழ்ந்துருந்தாருங்க கேப்டனோட துயிலகத்தை விடுங்க இவர் மேலே தமிழ்நாட்டு மக்கள் அளவுக்கு அபிமானம் கொண்டு ஒவ்வொரு நாளும் வெட்ட வெளிச்சமாகுது எத்தனை நாள் ஆகிடுச்சி கேப்டன் அவர்கள் மறைஞ்சு ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் சில தெருக்களில் அவர் சார்ந்து வைக்கப்பட்ட அந்த உருவப்படம் இருக்குல்ல அதை கரெக்டினா மாதிரி தெரிலங்க அதுவும் என்னென்னா இந்த ஒரு ஒரு நாளும் மலர் வாடும் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்த நாள் புதிய மலரை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க இப்படி கேப்டன் அவரோட உருவப்படத்துக்கு அவங்க இவ்வளோ மரியாதை கொடுத்துட்ருக்காங்க அப்போ இந்த மனுஷனை சந்திக்கிற வாய்ப்பு அந்த பொதுமக்களுக்கு கிடச்சிருந்தா அவங்களோட லைஃப்பில் எப்பேற்பட்ட மூமெண்ட்டாக இருந்திருக்கும் இதெல்லாம் இப்போ தான் நினச்சி பார்க்க தோணுது கேப்டனோட தொழிலகத்துக்கு நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் வந்திருக்காங்க சமீபத்தில் இவர்கிட்ட நம்ம பேட்டி கூட கண்டிருந்தோம் அப்போ அவர் பல விஷயங்களை சொல்லியிருந்தா அப்படி ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அப்படின்னு அந்த பேட்டியை பார்த்து முடிச்ச எல்லாருக்குமே தோணி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நடிகர் தான் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இவரே கேப்டன் அவர்களோட இறுதி சடங்கப்போ எப்படி உடஞ்சு அழுதார்னு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்னை யார் வந்து சாப்பிட்டியான்னு கேட்பா அப்பேற்பட்ட ஒரு அண்ணனை இழந்துட்டேன் அண்ணன் இல்லை என்னோடய அம்மா இழந்துட்டேன்ற அளவுலாம் பயங்கரமாக அவர் பேசியிருந்தாருங்க அப்பேற்பட்ட எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இப்போ துயிலகம் வந்திருக்காரு வந்தவரோட காட்சிகளை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து கேப்டன் அவர்களோட காலடிகளை வணங்கினதாக இருக்கட்டும் கேப்டன் அவர்களோட தொழிலகம் முன்னாடி அமர்ந்து ஒரு மாதிரி அவர் இருந்ததாக இருக்கட்டும் அப்புறம் கையெழுத்து அவரை வணங்கி ஏதோ கடவுள் கிட்ட நின்னால் ஒரு பக்தரோட மனநிலை எப்படி இருக்கும் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படி தாங்க பார்க்க முடிஞ்சது நடிகர் புகழ் இருக்கார்ல டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாகி இப்போ பயங்கர பிஸியான ஒரு பர்ஃபார்மராக வளம் வந்துட்டுருக்காரு அப்போ இருப்ப புகழ் அவர்கள் கேப்டனோட தொழிலகத்துக்கு நேரில் போயிருக்காருங்க போனவர் அங்கே கடவுள்கிட்ட ஒரு பக்தர் நிற்கிற மாதிரி தான் அவரோட செயல்பாடுகள் எல்லாமே பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் சொன்ன விஷயங்கள் தான் அங்கே அல்டிமேட்டு பசி அப்படின்னு வந்தவங்களுக்கு உணவு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரோட வழியை நானும் பின்பற்றுவேன் தினமும் என்னோடய கே கே நகர் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே ஐம்பது பேருக்கு மதிய உணவு நான் போடுவேன் கேப்டனுக்காக அவர் செய்கிற ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இதைத்தான் கேப்டனோட ஆன்மா விரும்பும் இதுக்காக கேப்டனோட ஆசை பெறத்துக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன் கேப்டன் சாருக்காக என்னால் செய்ய முடிஞ்சது இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க இது போல் சொல்லிவிட்டு போகிற பல பேரை பார்த்துருப்போம் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு ஆனால் செய்ய மாட்டாங்க அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் புகழ் இந்த வருஷத்தில் பாராட்டலாம் என்னன்னா அவரோட சமூக வலைதள பக்கத்தில் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் அவர் தொழிலகம் வந்து போனது அப்புறம் அங்கே செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசுனது அதில் கடைசியாக அந்த வீட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த உணவு வழங்குறதா சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அதையும் பண்ணியிருக்காரு ஆரம்பிச்சிட்டார் அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது அதுவும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியது அந்த வீடியோவோட கேப்ஷன் என்ன தெரியுமா நீ வீணாக்கும் உணவு மற்றொருவரின் பசி என்பதை மறந்து விடாதே என்ன வார்த்தைகள் பாருங்கள் வணக்கம் அதை வந்து நான் ஐயாவோட இறப்புக்கும் வந்திருந்தேன் எனக்கு நான் இப்போ வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நிறையா வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கேப்டன் ஐயா எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன் நானும் நிறையா வந்து சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு சாப்பாடே வந்து வெறும் சும்மா ஒரு ஐம்பது பக்கடா ஒரு வாட்டர் பாக்கெட்டு இது தான் என்னோடய சாப்பாடு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்குன்னு மீடியா எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே நம்ம ஐயாக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து பசின்னு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து வயிறார சாப்பாடு போட்டிருக்காரு அதனால் நான் இன்னையிலேருந்து நான் எடுத்திருக்க முடிவு என்னால் முடிஞ்சது மதியம் எல்லாருக்குமே ஒரு இப்போ ஐம்பது பேர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் டெய்லி மதியம் பசின்னு வர்றவங்க எல்லாருக்குமே கே கே நகரில் என்னோடய ஆஃபீஸ் கீழே எல்லாருக்குமே நான் சாப்பாடு போடுறேன் அது வந்து சரி ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் பசியில் பசின்னு வர்றவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய ஆஃபீஸ் கீழே வாங்க கே கே நகரில் நான் இப்போ வீடியோ நான் இப்போ போடுறேன் எல்லாருமே வந்து வயிறார பசிக்கு சாப்பிட்டு போகணும் அதுதான் என்னோட ஆசை ஐயாவோடய ஆசையும் அது கேப்டன் சாருக்காக என்னால் முடிஞ்சது எது என்னோட என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் இதை பண்ண போகிறேன் மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு இதுக்கப்புறம் வர என்னோடய எனக்கு அப்புறம் வர சந்தேகங்கள் எல்லாருமே பண்ணணும் இதை பார்த்து உங்கள் நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க பக்கத்தில் யாராக பசின்னு சொன்னால் தயவுசெய்து எல்லாருமே சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏன்னால் அதை விட வேறு எது சிறந்தது எனக்கு தெரியல ஏன்னா நான் பசியில் கஷ்டப்பட்டுருக்கேன் இதெல்லாம் ச நிறையா தெரியும் உங்கள் மீடியாவுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ ரீல்ஸில் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்க பார்க்க கேப்டன் ஐயா வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டார் சாப்பாடு உதவியை தாண்டி பசி பசி பசின்றவங்களை சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் நான் இன்னையிலேருந்து அந்த முடிவு எடுத்திருக்கேன் இன்னையிலேருந்து என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக வந்து மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு போட போகிறேன் நன்றி மக்களே இந்த கான்டெண்ட்ட பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க புகழ் வாழ்ந்த நட்சத்திரங்கள் அஞ்சலி செலுத்துறதோடு நிறுத்தாம புகழை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா அதான் பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருக்காது மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை பார்க்க முடியுது புகழை என்ன பெருசாக சம்பாதிச்சிட முடியும் கஷ்டப்பட்டு வர்றதா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவராலேயே தினமும் ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் மதிய உணவு இலவசமாக வழங்க முடியுது அப்படின்னா ஐம்பது பேரோட பசியை ஒரு நாளும் இருக்காருன்னு அர்த்தம் அவர் அவர் வாழ்க்கையில் சேகரெலாம் பெரிய விஷயம் இல்லைங்க அன்னதானன்ற ஒரு விஷயத்தை பண்ணுறாரு பாருங்கள் மிகப்பெரிய விஷயம் உதாரணத்தை சொல்கிறேன்னு மகாபாரதத்தை டச் பண்ணி சொல்கிறேன் கர்ணன் இருக்கார்ல எல்லா விதமான தானங்களும் பண்ணவர் ஆனால் அவர் அன்னதானம் மட்டும் பண்ண தவறி இருக்கார் அவருக்கே சொர்க்கத்தில் இதன் காரணமாக இடம் கிடைக்காம போயிருந்துச்சான் அதுக்கு பிற்பாடு அன்னச்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு ஒரு விரல நீட்டி வழி காமிச்சு அது ஒரு புண்ணியமாக சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கே சொர்க்கத்தில் இடம் கிடச்சிருந்துச்சான் அப்போ கர்ணனுக்கே இந்த நிலைமை ஒருவருக்கும் அன்னதானம் போடாதது அவர் வாழ்க்கையில் குறையா குறையாக இருந்திருந்த விஷயம் அப்படி பார்க்குறப்ப விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் இருக்க மாற்றக்கிறதே இல்லை இப்போ புகழ் பண்ணியிருக்க இந்த வேலை இருக்குல்ல இதை எல்லாருமே பண்ணணுன்றாங்க கேப்டனுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான நடிகர்கள் சும்மா போயிட்டு அங்கே அழறது புகழ்ந்து பேசுகிறது இதெல்லாம் தேவையே இல்லை புகழால் ஐம்பது பேருக்கு உணவு வழங்க முடியுதுன்னா பெரிய உச்ச உச்சநட்சத்திராக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு உணவு வழங்க முடியாதா என்ன பெருசாக அவங்களுக்கு செலவாக போகுது நம்மளுக்கு பெரிய காசு அவங்களுக்கு சொல்லிட்டேன் பொதுவெளியில் மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோவை நடிகர் சங்கத்தை சேர்ந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்